வணக்கம். வாழ்த்துக்களுடன் சாந்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மாவு கொஞ்சமாக இருக்குது, தோசை மாவு. அதனால எங்கள் பையனுக்கு மட்டும் தோசை ஊற்ற போகிறேன். முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தவா வச்சுட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டைக்கோசை ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க. இது தேவையான முட்டைக்கோசு, வெங்காயமும் இது பண்ணியிருக்கேன். அதை வதக்கிக்கலாங்க. நல்லா இதுக்கு பாருங்கள், ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சது வாங்கி வச்சுருக்கேன். அதை எடுத்துருக்கேன். அதை நல்லா அடிச்சுக்கலாம் உடச்சி ஊற்றி. நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரெண்டு சின்ன சின்ன வெங்காயம் அதை நல்லா இப்படி பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதையும் ஒரு வதக்கு வதக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு மிளகாய் தூள், இதை ஒரு வாரம் பாதி மிளகு எடுத்துக்கோங்க. கூடவே இங்கேருந்து மிளகு தூள் தூக்கலாம். மழை சாறு மாதிரி அப்படியே தூக்கலாம். போதும் வதங்கினது அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு அப்புறமா அதில் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளார இது ஆறட்டும். அதுக்குள்ளார அதுக்கு கொஞ்சோண்டு கடலை மாவு கலந்துக்கலாம். கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கலந்து அது கூட சேர்த்துக்கலாம். முட்டையோடு சேர்த்துக்கலாம். அதை கலந்து நல்லா கட்டி முத்தி இல்லாத கரைச்சாச்சு. இதை ஸ்பூன் எடுத்து ஒரு தேவை, அது கூட கலந்துக்கலாம். இதை கழுவி கூட ஊற்றிக்கலாங்க. ஏன்னா அது போட்டாக்கா பண்ணி தேவைப்படும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த முட்டை கவிச்சு அடிக்கும். நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கேரட் கூட சீவி போடலாங்க, நல்லா இருக்கும். கோசு, வெங்காயம், கேரட்டு இல்லைன்னா இதை சீவி போடலாம். காலிஃப்ளவர் சீவி போடலாம்.
நல்லா வெந்துருச்சு. வெந்த அப்புறம் ஒரு திருப்பு திருப்பி போடணும். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா முட்டை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட குவாண்டிட்டிக்கு வந்து நாலு தோசை கிடைச்சிது. ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. நல்லா அந்த காய் எல்லாம் நம்ம வதக்கி போட்டதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. அப்படி எடுக்கிறது நல்லா இருக்கு. தொட்டுக்கே எதுவுமே வேண்டாம். இங்கே குழம்பு இருக்குது. என்கிட்ட நேற்று வச்ச காரக்குழம்பு இருக்குது. நேற்று மாட்டுப்பொங்கலுக்கு வச்ச காரக்குழம்பு வேணா தொட்டுக்கலாம். இல்லை இதுலேயே எல்லாம் போட்டுக்கறனால அப்படியே சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.